அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை புரிந்து கொள்ள கொஞ்சம் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றிற்கு கடந்து செல்வது அவசியம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானா நாட்டில் குடியேறிய பொழுது அங்கு ஏற்கனவே வாழ்ந்த கானானியர்களது எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிட்டது. கானானியர்கள் அடிப்படையில் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வந்தவர்கள். இஸ்ரேல் மக்களான எபிரேயர்களோ ஆடு மாடு மேய்க்கின்ற தொழிலை செய்து வந்தவர்கள். எனவே இரு இனத்தார்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது. எனினும் இஸ்ரேல் மக்களோ தாங்கள் கானானியர்களை விட கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பதாக நம்பினர். இதன் காரணமாகவே கடவுள் தங்களை எகிப்திலிருந்து மீட்டார், வழிகாட்ட 10 கட்டளைகளை கொடுத்தார் என்று எண்ணினர். அதே கடவுள் கானானியர்களை முழுமையாக வெற்றி கொண்டு தங்களுக்கு நிலத்தை கொடுப்பார் என்றும் நம்பினர். இதன் பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். மூத்தவனான காயின் கானானியர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். காயின் விவசாய தொழில் செய்து வந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆபில் எபிரேயர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் ஆடு மாடு மேய்த்து வந்தார். எபிரேயர்கள் கானானில் குடியேறிய பொழுது கானானியர்கள் அவர்கள் மீது கோபமும் அவர்களின் வளர்ச்சியின் மட்டில் பொறாமையும் கொண்டு அவர்களை அடிக்கடி தாக்கியதையே காயின் ஆபேலை தாக்கிய நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் கானானியர்களை விட எபிரேயர்களான தங்களிடம் கடவுள் இணக்கமாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே ஆபேலின் காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டதாக விவிலி ஆசிரியர் எழுதுகின்றார். வழக்கமாக நாம் சொல்லும் காயனின் காணிக்கையில் குறை இருந்தது என்பதற்கான ஆதாரம் எதுவும் விவிலியத்தில் இருப்பது போல நமக்கு தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, நம்மில் பலர் இயல்பான கோபம் என்று எண்ணுவது இயலாமையால் வருவது. எதுவும் செய்ய முடியாத போது நாம் கோபப்படுகிறோம். யார் மீதோ இருக்கும் ஆத்திரத்தை யார் மீதோ வடிகாலாக்குகிறோம். காயனின் கோபம் இயலாமையிலிருந்து புறப்பட்ட கோபம். இப்படிப்பட்ட கோபத்தின் காரணமாக நாம் பிறரை அழிக்க நினைத்தாலும் அது நம்மைத்தான் அதிகமாக அழிக்கிறது. எனவேதான் காயின் கடவுளால் சபிக்கப்பட்டவனாக மாறினான். பிறரை அழிக்க நினைக்கும் போது அழிவு நமக்கே அதிகமாக இருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் தேனீ. அது கொட்டுகிற பொழுது அதுவே செத்து போய்விடுகிறது. இன்று நம்மில் பலர் நமக்குள் ஏற்படும் கோபத்தை சரி செய்து வாழ்வின் தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு பதிலாக பிறரையும் சூழ்நிலையையும் மாற்றுவதன் மூலம் நமது கோபத்தை வெற்றி கொண்டு விடலாம் என்று எண்ணிவிடுகிறோம். ஒரு நபர் தன்னுடைய 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஏற்பட்ட ஒரு பழுதை சரி செய்வதற்காக ஒரு மெக்கானிக்கிடம் சென்றார். மெக்கானிக்கிடம், என் வண்டியில் உள்ள ஒலிப்பானின் சப்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வையுங்கள் என்றார். வண்டியை பரிசோதித்த மெக்கானிக், ஒலிப்பான் சரியான அளவில் தானே இருக்கிறது, இதை ஏன் கூட்ட வேண்டும் என்று கேட்க வண்டியை எடுத்துச் சென்றவர், என் காரில் பிரேக் ஒழுங்காக வேலை செய்வதில்லை, ஆனால் அதை சரி செய்வதற்கு தேவையான பணம் என்னிடம் இப்போது இல்லை. ஒலிப்பானின் சப்தத்தை கூட்டினீர்கள் என்றால் நான் சப்தமாக ஒலிப்பானை அழுத்தி மனிதர்களை சாலையில் இருந்து ஒதுங்கச் செய்து பாதுகாப்பாக பயணம் செய்வேன் என்றாராம். நம்மில் பலர் இப்படித்தான். சரி செய்ய வேண்டிய கோபம், பொறாமை முதலியவற்றை சரி செய்யாமல் மற்றவர்களை திட்டுதல், அழிக்க முயற்சித்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தி நம் வாழ்வை நகர்த்த முனைகிறோம். இது எவ்வளவுக்கு முட்டாள்தனமானது, பிரச்சனையை மூடி மறைப்பதற்கான வழியாக இருக்கிறது என்பது நாம் அறியாதல்ல. காரணம், நாம் தீர்வாக கொடுக்கும் பல காரியங்களை பின்னால் நமக்கு பிரச்சனையாக மாறிவிடுகின்றன. தன் தம்பியின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க நினைத்ததன் மூலம் காயின் தன் வாழ்வை நரகமாக்கி தான் கொண்டானை வழியே வாழ்வை உயர்த்தி கொள்ளவில்லை என்பதை நாம் நினைவில் இருத்துவது அவசியமானது. ஜபம். இறைவா, எம் உணர்வுகளை சரியான முறையில் கையாள்வதன் மூலம் வாழ்வின் நிறைவை நோக்கி பயணிக்க வரம் தாரும். ஆமேன்.